தொடர்ந்து பாவாடை தாவணி கதைகளாக வருவதால் சில காலம் தமிழ் சினிமாவிற்கு லீவு விட்டு விடலாமா என்று முடிவில் இருக்கிறாராம் லட்சுமி மேனன். கேரளாவில் இருந்து குங்கி படம் மூலம் தமிழில் அறிமுகமானவர் நடிகை லட்சுமி மேனன். தொடர்ந்து அவர் நடித்த சுந்தர பாண்டியன், குட்டி புலி, பாண்டிய நாடு, நான் சிகப்பு மனிதன், ஜிகர்தாண்டா முதலிய வெற்றி படங்கள் மூலம் முன்னணி நடிகைகளில் ஒருவரானார். பெயரை போலவே குடும்ப பாங்கான நடிகையாக லட்சுமிகரமாக தொடர்ந்து நடித்ததால் தமிழ் ரசிகர்களின் மனதில் தனக்கென ஒரு இடம் பிடித்துள்ளார் இவர். விரைவில் கார்த்தி ஜோடியாக இவர் நடித்துள்ள கொம்பன் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்திலும் கிராமத்து பெண் வேடம்தான் லட்சுமி மேனனுக்கு. குடும்ப பாங்கான வெற்றி பட நாயகி என்ற முத்திரையோடு உலா வரும் லட்சுமி மேனனுக்கு மனதில் ஒரு குறை உள்ளதாம். அது படங்களில் மாடர்ன் ட்ரெஸ் போட முடியவில்லையே என்பதுதான். பள்ளியில் படித்துக் கொண்டே சென்னைக்கும் கேரளாவுக்கும் பறந்து பறந்து நடித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி மேனன் தன் வயதுக்கேற்ற மாடர்ன் உடை அணிந்து நடிக்க முடியவில்லை என வருத்தப்படுகிறாராம். தொடர்ந்து புதிய பட வாய்ப்புகளாக லட்சுமி மேனன் அணுகும் டைரக்டர்களும் கிராமத்து கதையோடுதான் வருகிறார்களாம். இதனால் தனக்கு கிராமத்து நடிகை என்ற முத்திரை விழுந்து விடுமோ என அஞ்சுகிறாராம் லட்சுமி மேனன். தன்னை விட வயதான ஆன்டி நடிகைகள் எல்லாம் இன்னும் மாடர்ன் மங்கைகளாக படங்களில் நடித்துக் கொண்டிருக்க பள்ளி மாணவியான தான் புடவை தாவாணியில் நடிப்பது போர் அடிக்கிறதாம் அவருக்கு. இதனால் கொஞ்ச நாளைக்கு தமிழ் சினிமாவிற்கு இடைவெளி கொடுக்கலாம் என நினைக்கிறாராம் லட்சுமி மேனன். இதற்கிடையே பின்னணி பாடுவதில் தனக்குள்ள திறமையை மேலும் வளர்த்து கொள்ளும் திட்டமும் உள்ளதாம். ஏற்கனவே பருத்தி வீரன் படத்தை தொடர்ந்து தனக்கு கிராமத்து பெண் வேடங்களாக வருகிறது என வருத்தப்பட்ட பிரியாமணி பின்னர் தமிழ் சினிமாவில் இருந்தே காணாமல் போனார். தற்போது அந்த வரிசையில் லட்சுமி மேனனும் கிராமத்து படமா என புலம்ப ஆரம்பித்திருப்பது அவரது எதிர்காலத்திற்கு நல்லதில்லை என்கிறார்கள் அவரது நலம் விரும்பிகள்.